ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு நேரம் நல்லா இருக்கு. என் செல்லமே, உனக்கு நான் நல்ல குறி சொல்ல வந்துள்ளேன். உனக்கு வெற்றி மேல் வெற்றியே. என் அன்பு குழந்தையே, சாயின் நாமத்தை முதலில் கூறி அன்றைய நாளை தொடங்குங்கள். உன் மனம் அலைக்கலைக்காமல் அமைதியாக செயல்படும். குறைந்தது ஒரு 10 நிமிடம் மௌனமாக தியானம் பண்ணு. பூஜை அறைக்குள் அமர்ந்து கொள். மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள். 10 நிமிடம் தியானம் பண்ணு. மனதில் உள்ள சலசலப்பு குறைந்துவிடும். என் சொல்லமே, ஆழமாக யோசிக்க ஆரம்பித்து விடுவாய். உடலில் புத்துணர்ச்சி கிட்டியது போல் இருக்கும். எனக்கு தெரியும், உன் சாயப்பாவான எனக்கு தெரியும். என் சொல்லமே, உனக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடுதுன்னு. நீ யாருக்காக எதையும் பண்ணுகிறாய்? உன் குடும்பத்துக்குத்தானே? ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என் சொல்லமே, நம்மளோட அம்மா அப்பா கணவர் குழந்தைகளுக்கு செய்கிற எந்த விஷயமும் வீண் போகாது. இதைவிட பெரிய சேவை எதுவும் இல்லை. உண்மையான அன்பு பாசம் தரும் உறவுகள் தான் நம் கூட எப்பவுமே இருப்பாங்க. உண்மையான அன்பில்தான் ஆனந்தமே இருக்கும். அந்த அன்பையை புரிந்து கொள்வது ஆண்டவன் மட்டும்தான், உன் சாயப்பாதான். பேரன்புதான் பக்தியை தரும். என் சொல்லமே, நான் சொல்வதை கவனமாக கேளு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனா இதைத்தான் யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. கருணை உள்ளமாக இருக்க மறுக்கிறீங்க. இந்த புண்ணிய பூமியில் பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். மன உளைச்சல் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், புலம்பல்கள் இருக்கும், ஏன் ஆதங்கம் கூட இருக்கும். அதுதான் வாழ்க்கை. நீங்க நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு. மற்றவங்களுக்கு மட்டும் அப்படி இல்லை. நல்லா இருக்காங்கன்னு நீ கிடையாது, கிடையவே கிடையாது. என் செல்லமே, ஒரு சிலர் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் துயரத்திற்கு முடிவு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் நம் எண்ணங்கள் நல்லதாகவே இருக்கணும். அடுத்தவர்களை போட்டு பார்க்கணும், தாக்கணும், விழ வைக்கணும் கெட்ட எண்ணங்களை மனசிலே விதைக்கிறவே கூடாது. என் அன்பு குழந்தையே, உன்னை நிச்சயம் கைவிட மாட்டேன். என் செல்லமே, உன்னை வாழ்வில் மேம்படச் செய்ய உன் சுய சிந்தனையையும் மனப்பக்குவமும் வர வேண்டும். வாழ்க்கையை நீச்சல் அடிக்க பழகிக்கொள். நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உடனடியாக கணிக்க முடியாது. சரியா? என் அரவணைப்பில் நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாக வாழ்வாய். இது என் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம், என் தீபத்தை தொட்டு கண்களில் வைத்த தருணத்தில் உன் பிரார்த்தனை நிறைவேறி இன்னும் 2 நாட்களில் நல்லது நடக்க தொடங்கிவிடும். என் சொல்லமே, ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.